அமலாக்கத்துறையின் கிடுக்குப்பிடி விசாரணையில் முதலில் அப்ரூவராக மாறப்போவது யார், செந்தில் பாலாஜியா இல்லனா செந்தில் பாலாஜியின் சகோதரரான அசோகா? இந்த டிஸ்கஷன் தான் இப்போ தமிழ்நாட்டில் உள்ள சோசியல் மீடியால ரொம்பவே சீரியஸா போயிட்டு இருக்கு. இடியை பார்த்து பல குற்றவாளிகள் பயப்படுவதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, இடி விசாரணையின் போது அடிக்க மாட்டாங்க, திட்ட மாட்டாங்க. ஆனா கடந்த சில ஆண்டுகளாவே உங்களுடைய பணம் எங்கெங்க போய் வந்திருக்கு, எந்தெந்த இடத்தில் செலவு செய்யப்பட்டிருக்கு, எங்கெங்க பதுக்கப்பட்டிருக்கு, யார் யார் பெயருக்கு மாற்றப்பட்டிருக்கு அப்படிங்கிற முழு விவரத்தையும் ஏற்கனவே டாக்குமெண்டாக கையில் சேகரித்து வைத்த பின்னர் தான் விசாரணையை ஆரம்பிக்கும் இடி. அதனால எந்த ஒரு தகவலையும் மாற்றி சொன்னால் நீங்கள் பொய் சொல்வதாக கருத்தில் கொள்ளப்படும். அதனால கூட ஒரு எக்ஸ்ட்ராவான ஒரு நெருக்கடியும் விசாரணையில் உள்ளவருக்கு இருக்கு. இந்த காரணத்தினாலதான் பலர் அப்ரூவரா மாறுவாங்க. தாசிக்கிட்டோம், தன்னை காப்பாத்ததுக்கு யாருமே இல்லை அப்படிங்கிற ஒரு விரத்தி என்னைக்கு ஏற்படுதோ அப்போ ஒரு அப்ரூவர் தயாராகி விட்டார் அப்படிங்கறது அர்த்தம். செந்தில் பாலாஜியின் வழக்கை பின்தொடர்கின்ற அரசியல் விமர்சகர்கள் எல்லாருமே ஒருமித்த குரல்ல ஒரு விஷயத்த சொல்றாங்க. செந்தில் பாலாஜியும் சரி, செந்தில் பாலாஜியின் சகோதரரும் சரி, தப்பிக்கிறதுக்கு வழியே இல்லை, அவங்க 100% சிக்கதான் போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. சவுக்கு சங்கர் பல பேட்டிகள்ல என்ன குறிப்பிடுறாரு அப்படின்னா, செந்தில் பாலாஜிக்கு மன வலிமை மிக மிக குறைவு, ஈடி போன்ற கடுமையான விசாரணைகளை அவரால் தாக்கு பிடிக்கவே முடியாது, கண்டிப்பாக மிக விரைவில் அப்ரூவராக மாறுவார் செந்தில் பாலாஜி அப்படின்னு ஒவ்வொரு சேனலா போய் உட்கார்ந்து இருந்து அடிச்சு சத்தியம் பண்ணாத குறையா சொல்லிட்டு இருக்காரு. அசோக் அவருடைய மன வலிமை குறித்து யாருக்கும் பெரிய அளவுல தகவல் இல்லை. அவர் பொது வாழ்க்கையில நேரடியாக ஈடுபடாததுனால் அவரோட மன வலிமை எப்படிப்பட்டது, அவரோட பேச்சாற்றல் எப்படிப்பட்டது அப்படிங்கறதுல பலருக்கு தெளிவான ஒரு கிளாரிட்டி இல்லை. ஆனா செந்தில் பாலாஜியை பொறுத்தவரை எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, முன்கூட்டியே ஒரு பேச்சை தயார் செய்து பேசுவதில் அவர் ஓரளவுக்கு கெட்டிக்காரர், உண்மைதான். ஆனா புதிதாக கேட்கப்படும் கேள்விகளுக்கு அவரால் அமலாக்கத்துறையை திருப்திப்படுத்தும் ரீதியில் அவரால் பதில் அளிக்க முடியுமா என்ற கேள்விக்கு பலரும் சந்தேக கணையதான் எடுக்கிறாங்க. இதனாலதான் பொதுமக்கள் பலரும் செந்தில் பாலாஜி அவர்கள் கூடிய சீக்கிரமே அப்ரூவராக மாறுவார் அப்படிங்கிற மாதிரி கருத்துக்களை வச்சிட்டு இருக்காங்க. பின்னும் ஒரு சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, செந்தில் பாலாஜி தான், செந்தில் பாலாஜியின் சகோதரர் எங்கே பதுங்கி இருக்கிறார் அப்படிங்கிற தகவலை சொல்லி இருக்க கூடும், அதனாலதான் இத்தனை நாளா அரெஸ்ட் ஆகாத அசோக் அவர்கள் அமலாக்கத்துறை செந்தில் பாலாஜிய விசாரணை முடித்த அடுத்த நாள் சரியா அரெஸ்ட் ஆனதுக்கான காரணம் அப்படின்னு ஒரு தியரியும் சமூக வலைதளங்கள்ல நம்மளால பார்க்க முடியுது. ஆனா ஒரு விஷயத்த மட்டும் நம்ம 100க்கு 100 ஒத்துக்கிட்டே ஆகணும். எந்த ஒரு அரசியல்வாதி கைது செய்யப்பட்டாலும், அவருடைய உறவினர் யாரேனும் கைது செய்யப்பட்டாலும் ஒரு 10 பேராது அனுதாப குரலை நீட்டுவாங்க. ஆனா செந்தில் பாலாஜியின் கைதுக்கும் சரி, செந்தில் பாலாஜியின் சகோதரன் கைதுக்கும் சரி, எந்த ஒரு தமிழக மக்களிடம் இருந்தும் எதிர்ப்பு குரல் வந்ததாக தெரியவில்லை. திமுகவினர் சிலர் மட்டுமே ஆரம்பத்தில் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். அந்த திமுக காரங்க கூட இப்போ அமைதி காத்து மௌன சுரபியா மாறி இருக்கிறது ஆச்சரியத்தின் உச்சம். இந்த சம்பவங்கள் குறித்து பார்க்கும்போது நீங்க என்ன நினைக்கிறீங்க? முதலில் அப்ரூவராக மாறப்போறது யார், செந்தில் பாலாஜியா இல்லைன்னா அவரோட சகோதரர் அசோகா? இல்லப்பா, ரெண்டு பேருமே அப்ரூவரா மாற மாட்டாங்க, ஸ்டபனா நின்று எப்படியாவது இந்த கேஸ்ல தட்டி தப்பிச்சு வந்துருவாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுதா? அப்படிங்கிற உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ.